அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் ஏந்திய வண்ணமாக நாங்கள் லூக்கா 24 அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறைத்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3 எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 எருசலேமுக்கு 7 or 8 miles தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தூக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், இவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிடும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள்
அவர்கள் கிளங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கிளங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொறித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். எபிரேயர் 11 அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றான். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே.
அது என்ன? அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து மழுப்ப தேவன் வல்லவனாய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வெறும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் வரன்மே நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். விசுவாசத்தினாலே அவன் அதிரசன மாணவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமர்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தான். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்டா, தாவிது, சாமுவேல் என்பவர்களை தீர்க்கதரிசிகளின் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டிய கிழக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமேன். சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் அதை விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆமென். சாட்சி கேட்போம். மீண்டுமாக என்னை சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கடந்த கிழமை நான் பதிலிருந்து கிசாந்தன் என்கிற ஒரு பொடியனை கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு என்ன பிரச்சனைன்றா ஃபிட், ஒரு 3 வருஷமாக ஃபிட் என் அந்த அந்த பிரச்சனையால் அந்த பிரச்சனையால் சரியான கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவன் குடும்பமே. அப்படின்றா அந்த பொடி வீட்டை விட்டு வெளியே கூட வரதில்லை. ஏனென்றா டாக்டர் சொல்லியிருக்காங்க தண்ணி இருக்கிற இடம், உயரமான இடங்களில் வாகனம் ஓட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட போய் சந்திக்க சொல்லியிருந்திருக்காங்க. அவன் தொடர்ந்து மருந்து குடிக்கணும், மருந்து குடித்து கூட அவனுக்கு அந்த வருத்தம் வந்துடும். வர்றதுக்கு முதல் நைட் கூட அவன் தூங்கும்போது வந்து அந்த வருத்தம் வந்துட்டு போயிருக்கு. இங்கே வந்து அவன் அந்த இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு அன்றைக்கு
அன்றைக்கு வந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவன் அந்த செயற்பாடுகள்லாம் நல்ல விதமாக மாறி இருந்துச்சு. பாஸ்டர்கிட்ட கூட கேட்டிருந்தான், அவன் மருந்தெல்லாம் நான் குடிக்க தேவையில்லையாண்டு. அன்றைக்கே அவன் வீட்டுக்கு போனதோடையே மருந்தெல்லாம் தூக்கி வீசிட்டான். இன்றைக்கு ஒரு கிழமைக்கு மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு மருந்து குடிச்சும் வந்த வருத்தம் அவனுக்கு இப்போ இல்லை. அவனோட அம்மாவும் அவனும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக காய்ச்சிட்டு வீட்டிலலாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க, நல்லா இருக்கு, அந்த பொடிமை விளையாட போகிறானா வெளியே போகிறானா நல்லா இருக்கானா. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மகிமைதான். ஹல்லேலூயா. இப்போ அவர் ஏன் வரலன்னு கேட்டால், நான் எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம். அடுத்தது அவர் என்ன விளையாட போனவர், ஃபுட்பாலா கிரிக்கெட்? ஓகே, அப்படியே நீ கவனிங்க, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இப்படி இப்படியே கரங்களை கோருது, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சேருங்க, ரவுண்ட் ரவுண்ட் சர்க்கிள், அப்படியே கையால் கரங்களை பிடிங்க, ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்படியே சேர்க்கலா, எஸ் எஸ். ஒரு கூடிய அங்கே இங்கே பார்க்க வேண்டாம், எஸ் லா. வழியாடி வழியால் இருக்கிறவங்க அப்படியே ரவுண்டா சேர்க்கல் ஆகுங்க, எஸ் லா, எஸ் லா, எஸ் லா, எஸ் லா, எஸ் லா. தேங்க்யூலா, 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 தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூலா, 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 தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தட்ஸ் ரைட். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் ஓவர் 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 நபர் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் ஓவர் ஓவர் நபர் மேல், ஓவர் நபர் மேலும், ஓவர் நபர் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதா. Yes. ஓவர் நபர் மேலும். Thank you, Holy Spirit! Yes! The power! 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 Power of the Holy Ghost! பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அனமுட்டு எரிய விடு, கத்தர் மகிமை மகிமை உன்மேல் உதித்த
பிடித்தது. அசட்டை பண்ணாதே, அவிச்சு விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. 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 ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அனுதினம் நீ பேசினார். அல்லாமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். வல்லமை வெளிப்படும், வரங்களும் செயல்படும். அசட்டை பண்ணிடாதே, அசதி அகிராதே. அசட்டை பண்ணாதே, அசதி அகிராதே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. எஸ், அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. திருவசனம் தினம் தினம் வாசி சப்தமாய் அறிக்கையிடு. திருவசனம் தினம் தினம் வாசி சத்தமாய் அறிக்கையிடு. அது நதியாய் பாய்ந்திடுமே, பெருகிடும் உன்னூற்று. அது நதியாய் பாய்ந்திடுமே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை தேடி அதிகார கூட்டம் வேகமாய் வருவார்கள்.
அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி யெகோவா தேவனே, நன்றி இயேசு கிறிஸ்துவே. ரோமர் 12 அதிகாரம் 11 வசனத்தை அப்படியே வாசிக்க கேட்கலாம். ரோமர் 12:11. Thank you Lord. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தர் ஊழியம் செய்யுங்க. அதை வாசிக்கலாமா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு 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 ஊழியம் செய்யுங்க. எஸ், கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, இனிமேல் வசதியாயிராதே, இனிமேல் வசதியாயிராதே, ஆவியில் அனலாயிரு, ஆவியில் அனலாயிரு, ஒரு நாளும் சாந்து போகாதே, ஒரு நாளும் உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விடாதே. உனக்கென்று கொடுக்கப்பட்டதை நான் வருவதற்கு உறுதியாய் பற்றி கொண்டிரு. கர்த்தர் சொல்லுகிறார், வர சந்த பேசுகிறார்சிட்டை சொல்லுகிறார். மந்திரங்கள், சூனியங்கள், மந்திரவாதங்கள் என்னுடைய வல்லமைக்கு முன்பாக அன்றும் நிற்கவில்லை, நேற்றும் நிற்கவில்லை, இன்றும் நிற்க போறதில்லை, இனிமேலும் நிற்க போறதில்லை. மந்திரவாதிகளுக்கு விரோதமாக என்னுடைய கரங்கள் நீட்டப்படுகிறது, என்னுடைய கரங்கள் நீட்டப்படுகிறது. அன்று மோசியோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்று மந்திரவாதிகளுக்கு முன்பாக என்னுடைய கோல் மற்ற மந்திரவாதிகளுடைய அந்த கோல்களை விழுங்கினது போல இன்றும் என்னுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இன்றும் நான் அதை காண்பிப்பேன், இன்றும் என் ஊழியத்திலே நான் அதை செய்வேன். மந்திரங்களுக்கு சூனியங்களுக்கு பயப்படுகிறவர்களே, இனிமேல் பயப்படாதேங்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. நான் மந்திரவாதிகளை நியாயம் தீர்க்க போகிறேன், என்னுடைய கரம் அவர்களை சந்திக்க போகிறது. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. என்னுடைய வார்த்தை பொய்யா மெய்யா என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னுடைய வார்த்தை மெய்யானது என்பதை நான் நிரூபிக்க போகிறேன். சகல பிரசாவத்தை பார்க்கிறோம். நான் என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், நான் என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit of God. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர். பாதாளத்தின் ஆவிகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பாதாளத்தின் ஆவிகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த வல்லமை அந்த அனாயிட்டிங்க நீங்க ஃபீல் பண்ணவங்க அப்படியே கைவேத்தி காட்டுங்க. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தை, இந்த பாடல் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் சாங்காக, தீர்க்க தரிசன பாடலாக. இன்னைக்கு தான் எனக்கு அந்த பாடல் புதுசாக பர்க்வன்ஸ் படித்தது வந்து எனக்கு இன்றைக்கு தான் ப்ரொஃபட்டிக்கல் சாங்காக. இன்றைக்கு காலையில் தான் அதை படிக்கணும் போல இருந்தது. அதான் சில ராகங்கள் எனக்குள்ள வரலாற்றையும் ஆண்டவர் அந்த வல்லமை இறங்கின உடனே என்னுடைய ஆவியை திறந்துட்டார். சரியாக அப்படியே சரியான மட்டுக்கு அப்படியே வந்தது. அல்லேலூயா. இதான் அடையாளம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அந்த பாடலை ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக தந்திருக்கிறார். அல்லேலூயா.